செயற்கை நுணர்வு பாடம் தரம் எட்டுக்கு மேல் அறிமுகம் என்பதாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் மைக்ரோசோப்ட் நிறுவனத்துடன் கல்வி அமைச்சு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை காய்ச்சாத்திட்டிருக்கிறது இது தொடர்பில் வெளியாகி இருக்க தகவல்களில் நாட்டில் உள்ள பாடசாலைகளில் தரம் எட்டுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான தகவல் தொழில்நுட்ப பாடத்தில் செயற்கை நுணர்வு விடய உள்வாங்குவதற்கான முன்னோடி திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி அமைச்சுக்கும் மைக்ரோசோப்ட் நிறுவனத்துக்கும் இடையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி காய்ச்சாத்திரப்பட்டது மாவட்டங்களில் இருபது பாடசாலைகளை தெரிவு செய்து தரம் எட்டுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கான இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதோடு அதற்கு அவசியமான நவீன வகுப்பறைகளையும் தொழில்நுட்ப உபகரணங்களையும் வழங்குவதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி கல்வி செயற்பாடுகளை தொழில்நுட்ப முறையில் முன்னெடுப்பதற்கான உதவிகளை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் குழு ஒன்று வழங்கவிருக்கிறது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திற்கு முன்பாக ஜனாதிபதி நாளில் விற்கும் சிங்கோக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் பிரதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இதன்போது பாடசாலை பாடத்திட்டத்தில் செயற்கை நுணர்வை உள்வாங்குவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ஜனாதிபதியிடம் மைக்ரோசாப்ட் பிரதிநிதிகள் உறுதியளித்திருக்கிறார்கள் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இந்தியா மற்றும் தெற்காசிய பிராந்திய தலைவர் புனித் சந்த் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய

தொடர்பான அறிவினை ஆற்றலை விரைவிலேயே பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இவ்வாறு கிடைத்திருக்கிறது